வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஊடகவியலாளர் திரு செந்தில் வேல் அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அரசியல் ஊடகங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவரோட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். ஸோ நேற்று தான் எங்களுக்கு வந்து ஒரு செய்தி தெரிஞ்சது, என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போகிறதில்லை, கட்சி துவங்க போகிறதில்லை என்ற செய்தி கிடச்சிது. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த செய்தியை வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு எப்படி அந்த செய்தி முன்னாடியே கிடச்சிது? கம்பெனி சீக்ரெட் இல்லை சொல்கிறதா மாதிரி நத்திங் சொல்லலாம். அதுக்கு முன்பாக உங்களுக்கும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ்நாடு வாயிலாக சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் புத்தாண்டு சிறப்பாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இது ஒரு பெரிய அதிசயமான ஆச்சரியமான காரணம் ஒன்றுமல்ல. சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், சோர்ஸ் தான். நீங்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையும், நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள். ஸோ பேசும்போது கேஷுவலாக வந்து சில தகவல்களை சொல்லுவாங்க. எந்த தகவல் வரைக்கும் சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் தான் நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. அந்த தகவலை யார் சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாது, உங்கள் வீட்டை மாட்ட கூட சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு சீக்ரெட்டாக அதை வச்சுக்கணும். அப்புறம் அவங்க சொன்னதை வச்சு அவங்க ஒரு மூன்று புள்ளிகள் கொடுப்பார்கள், மூன்று நாலு புள்ளிகள் கொடுப்பாங்க. அந்த புள்ளிகளை இணைச்சி நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு கோலம் போடணும். இந்த இதில் சில படங்களெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, இந்த நம்பர்கள் ஆங்கில எழுத்துக்களெல்லாம் எடுத்துங்க, எழுத்து சேர்த்து பாருங்கள், கோர்த்து, இந்த மாதிரி அது ஒரு ப்ராக்டிஸ் தான், அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படித்தான் வந்து அவர் வந்து நவம்பர் மாதம் வந்து மீண்டும் அந்த ஒரு அவருடைய அறிக்கை ஒன்று உடல்நலம் குறித்து ஒன்று லீக் ஆனதாக ஒன்று வந்துச்சு. அப்போவே வந்து சில தகவல் வந்துச்சு, ஓகே அது அவர் தான், அவர் தரப்புலேருந்து ஓகே லீக் ஆகட்டும்னு விரும்பிய மாதிரியான ஒரு செய்தி வெளியாச்சு. அப்புறம் அவர் தொண்டர்களை கொடுத்து ஆலோசனை பண்ணிக்கிறார், அரசியர்களை கூப்பிட்டு ஆலோசிக்கிறார் அப்படின் பொழுது, நான் சில முக்கியமான சோர்ஸ்ட்டு அவங்க தரப்பில் பேசுகின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார், ரசிகர்கள் மனம் வருத்தப்படாதபடி நாகரிகமான டோனில் அவர் சொல்லக்கூடும், வரமாட்டேன் அப்படிங்கிறத அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே அது புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நானும் அதை கிராஸ் செக் பண்ணேன். ஸோ அவர் அப்போவே அதை தான் அறிவிக்க வேண்டியது அவர். ஆனால் அவர் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி வந்து நான் கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குறதே இல்லை, வருவேன் என்று அறிவித்த போது என்னை வந்து வண்ட வண்டியாக திட்டினாங்க. ஏய் பார்த்தியா என் தலைவர் வந்துட்டார், நாங்கள் அப்போயே சொன்னோம், நீ கேட்டியா அப்படிலாம் திட்டினாங்க. நான் அப்பொழுதும் பொறுமையாக இருந்தேன், இல்லை அடுத்த சீனில் கண்டிப்பாக இந்த டைலாக் தான் பேசுவார், ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் சீன் 1 மந்த் கழித்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. போன மாதம் பேச வேண்டிய டைலாக இந்த மாதம் கரெக்டாக பேசியிருக்கிறார். ஸோ இப்போ ஃபஸ்ட் நீங்கள் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொன்னபோது உங்களுக்கு பயங்கரமான கிரிட்டிசிசம்லாம் வந்துன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்போ அந்த நபர்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, மாறியிருக்கா? இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வருவேன்னு சொன்னதும் யார் தான், அவர் தான். வரமாட்டேன்னு சொன்னதும் யார் தான், அவர் தான். ஆனால் வருவேன்னு அவர் சொன்னப்போ எங்களாக தான் திட்டினாங்க. இப்போ அவர் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு எங்களாக தான் திட்டிகிட்டு இருக்கான். உங்களை மாதிரியான ஆட்களால் தான் நாடே நாமமாக போச்சு, பாருங்க என் தலைவர் வரமாட்டேன்ட்டாரு. நான் சொன்னேன், டேய் நாங்கள் என்னடா பண்ணோம், வர்றேன்னு சொன்னவர் அவர். நாங்கள் ஏதோ ஒரு காலை பிடிச்சி வாங்கன்னு சொன்ன மாதிரியும், அல்லது இப்போ வரப்போறேங்கிற வர வரக்கூடாதுன்னு காலில் விழுந்து தடுத்த மாதிரியும், ரெண்டுமே நாங்கள் பண்ணலை. ஸோ நான் ஒரு விமர்சகராக, ஒரு அரசியல் பார்வையாளனா, ஒரு பொலிட்டிக்கல் எடிட்டராக நான் வெளியிலேருந்து பார்க்குறேன், நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து வரேன்னு சொன்னாலும் எங்களை திட்டுறது, வரலேன்னு சொன்னாலும் எங்களை திட்டுறதுங்கிறது இல்லை, இப்போவும் திட்டிட்டு இருக்கான். என்னென்னா எங்கள் தலை எழுத்து இப்படியா, என்ன பண்ணுறது, அப்படி பாருங்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும் நாடு ஊர்க்கூடாது, எங்கள் தலைவர் இதனால தான் வரமாட்டேன்ட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அவருடைய அறியாமை எண்ணத்தை செலுத்து கொள்ள வேண்டியதுதான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிறது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன். அது இது வந்து இப்போ ஜேர்னலிஸ்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே இந்த வேலையை செய்கிறாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ப்ரிடிக்ஷனோட பர்பஸ் என்ன? இப்போ வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, 1 மந்த் முன்னாடி இந்த நியூஸை நீங்கள் வெளியிடுறீங்கன்னா, ஸோ என்ன பர்பஸ் அதுக்கு? இல்லை, ரெண்டு விஷயந்தான். நம்ம வந்து தெரிஞ்ச எல்லாவற்றையும் சொல்லிடவும் முடியாது, சொல்லவும் தேவையில்லை. சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போ கருத்து கணிப்பு ஏன் நடத்துகிறோம், கருத்து கணிப்பு எப்போ நடத்தணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஓகே, மக்கள் மனதை நான் என்ன செஞ்சு வச்சுருக்கிறேன், கணித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த கேள்வியை நம்ம வந்து ஏதாவது ஜோதிடர்கள்ட்ட கேட்டிருக்கோமா, 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு, 2020 எப்படி இருக்கும்னு எல்லா டிவிலையும் ஜோதிடர்கள் உட்காந்து பேசுனாங்க. என்ன சொன்னாங்க, பிரமாதமாக இருக்கும், தங்க வேலை குறையும், தங்க வேலை உச்சத்துக்கு பிடிச்சி, அப்புறம் வாகாவோன்னு சூப்பராக இருப்பீங்கன்னாங்க. அவ்வளோ வெறும் கொரோனாவில் ஹோசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து வேறு மாதிரியான ஒரு தளத்துக்கு நடத்துது ஜோதிடர்கள். நம்ம ஏன் ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் வந்து ஏன் ஜோதிடர் சொல்கிறீங்க நம்ம கேட்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான், பெரியார் சொன்ன மாதிரி தான், நானே சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் உன் அறிவுக்கு உனக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல, அதை வைத்து பாரு, அதில் சரின்னு தோன்றதை பேசுங்கிறார். இப்போ உடனே நான் வந்து கலர் தூக்கி விட விரும்பலை, நான் சொன்ன பெடிஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு, கரெக்டாக தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லலை. தப்பாகவும் ஆகலாம், ஒரு கணிப்பு, ஒரு யூகம், கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஓகே இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி ஆகலாம் அப்படின்னு சில தகவல்கள் ரொம்ப தெளிவாகவே தெரியும், முன்கூட்டியே தெரியும் மக்களுக்கு. தெரியறதுக்கு முன்பாக நம்ம அந்த தொடர்பில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும், அதை சொல்கிறோம். சிலதை நம்ம கணித்து சொல்கிறோம், கணித்துனா நாடி பார்த்துல்ல, யோ ஜாதிடம் பார்த்துல்ல,
பொலிட்டிக்கல் சினாரியோ வச்சு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் இதை சொல்வதனுடைய நோக்கங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய வேலையே அதுதான். எப்படி ஒரு ஜோசியருக்கு ஜோசியம் சொல்கிறது வேலையோ அது மாதிரி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நடப்பதற்கு முன்பாகவோ அல்லது நடந்த பின்பு அது ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறத சொல்கிறது தானே என் வேலை. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க சார், கனெக்டிங் த டாட்ஸ் வந்து ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ப்ரிடிக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. அதில் நேற்று உங்கள் வீடியோ பார்த்து ஒரு நல்ல ஒரு லாஜிக் வச்சுருந்தீங்க. அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து யார் ஓட்டை வந்து அவர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேவோட ஓட்டு தான் அவர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வர்றது வந்து அது ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை. ஸோ லாஜிக்கலாக இதுதான் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, அப்புறம் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ கடைசியில் அரசியலுக்கு வரலன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா இதுக்கான பர்பஸ் என்ன? எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் சார்? ரொம்ப சிம்பிள் சார். இதுக்கான விடையை ரஜினிகாந்த் தான் சொல்லணும். நான் இந்த பதிலை சொல்கிறதுக்காக ஒருவேளை ரஜினி ரசிகர்கள் என் மீது வருத்தப்படக்கூடாது. நான் ரஜினி ரசிகளை, ரஜினி ரசிகர்கள்ங்கிறவங்க யார்? செவ்வாய்கிரகத்துலேருந்து வந்தவங்களா? அதில் எங்கள் அத்தை பையன், மாமா பையன், சித்தி பையன் எல்லாருமே இருக்கிறான். நம்ம அண்ணன் தம்பி தானே, நம்ம சொந்தங்கள் தானே, தமிழ் சொந்தங்கள் தானே. நான் கூட இருக்கேன், நீங்கள் கூட இருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் என்னையும் சேர்த்துக்குங்க. நம்ம ரஜினியை படத்தில் ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? விசிலடித்து ரசித்தவர்கள் தான் நம்ம எல்லோரும். ஆனால் அதுக்காக நீங்கள் நாட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறது அது கூட தப்பு இல்லை. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், மக்கள் மன்றத்தில் வரட்டும், வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றால் பரவாயில்ல. அவர் எப்போத்துலேருந்து சொல்லிட்டுருக்காரு சார் இல்லையா? அப்போது ஒரு ரசிகனுக்கு நான் தான் திருப்பி சொல்கிறேன், பெரியார் சொன்னதான், உனக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல, நீ அதை வச்சு கொஞ்சமாவது யோசியன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு கிழமை. இப்போ 96 ஆரம்பிக்குது சார் இந்த பிரச்சனை. அப்போது ரசிகர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும், ஏன் ஒவ்வொரு முறையும் அவர் இப்படி பேசுகிறார், ஒரு விஷயத்தை பேசுகிறார், பரபரப்பாகுது, அது விவாத பொருளாகுது, கரெக்டாக ஒரு அதுக்கு கொஞ்ச நாள் எப்போ பேசுகிறாருன்னா அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் எம்எம்எல்ஏ போயிடுறாரு. இங்கே 1008 பிரச்சனை இருக்கும், அதை பற்றி அவர் ஏதாவது கருத்து சொல்லியிருப்பானா இருக்காது. அப்போ அந்த ரசிகன் என்ன யோசிக்கணும், ஏன் நம்ம தலைவர் வரையும் வரையங்கிறார வரலையே, எப்போ தான் வருவார்? ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப 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 சிம்பிள் லாஜிக் நான் ஒன்று கேட்குறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக யோசிப்போம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கே நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ கொஞ்சமாவது யோசிப்பீங்க என்ன செய்யலான்னு. திடீர்னு ஒரு விபத்து மாதிரி என்ன மாதிரி சிலர் என்ன செய்வோம், இஷ்யூஸில் ஆரம்பித்ததுண்டு. அப்போ ஒரு சின்ன ஒரு கடை ஆரம்பிக்கணும், ஒரு ஆட்டோ வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னா நம்ம எத்தனை வருஷம் பிளான் போடுறோம். அரசியல் கட்சிங்கிறது சாதாரண விஷயமா? 2017 அவர் சொல்கிறார் சார், போர்னா தேர்தல் தான் நான் வருவேன். சொன்ன உடனே 2020 முடிச்சு 2021 தேர்தல், 3 என்பது மிக மிக குறைவு. அப்போவே அவர் உடனே என்ன சொன்னால், அரசியல் கட்சியை பதிவு பண்ணணும், தொண்டர்களை சேர்க்கணும், தமிழ்நாடு முழுக்க என்ன செய்யணும், பிரச்சார பயணம் மேற்கொள்ளணும், தன்னுடைய கொள்கை என்னான்னு சொல்லணும், கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் மாநில அமைப்பாளர்கள் எல்லாம் நியமிச்சிருக்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் 2021 அவர் வலிமையான வாக்கு பெற முடியும். இது எதையுமே செய்யலை. 2021 தேர்தல் இன்னும் 4 இருக்குது. அப்போ திருப்பி என்ன செய்கிறாரு, கூட்டம் ஆலோசனை நடத்தலை, நான் என்ன செய்யறதுன்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப குழந்தைக்கு தெரியும் சார், அவர் வரப்போகிறது இல்லைன்னு. அவர் எனக்கு ஒரே ஒரு ஒருத்தம், அவரை நம்பி ஏமாந்த ரசிகர்கள். பட் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் சொல்லணும், வரேன்னு எதுக்கு சொல்லணும், அதுக்கான தேவை என்ன? அண்ணா அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தால் தானே நீங்கள் வந்து வருவீங்க. நான் வந்து ஒரு க்யூரியாசிட்டி உருவாக்குறது, தலைவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, போய் பேனர் வைப்பீங்க, இது வைப்பீங்க, விவாத பொருளாக அது இருந்துக்கிட்டே இருக்கும். விவாத பொருளாக இருக்கிற வரைக்கும் தான் அவர் லைம் லைட்டில் இருப்பார். லைம் லைட்டில் இருக்கிற வரைக்கும் தான் படம் சக்ஸஸாக ஓடும். ஸோ ரஜினி படங்கள், ஓ ரஜினி படத்தை இப்படி பேசி தான் சக்ஸஸாக ஓடணும்னா, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் வேலைக்கு அவர் படங்கள் ஒப்பீட்டளவில் பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்த படங்கள் அல்ல. அது திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக தெரியும். அது அவருடைய சம்பளம் எவ்வளவு, அந்த படம் எடுக்கிறதுக்கான செலவு எவ்வளவு, அது எவ்வளோ லாபத்தை ஈட்டி கொடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த பரபரப்பை அந்த வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அப்போ நான் வரப்போகிறேன், வந்துடப்போகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன், ஆண்டி வேலை இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது தான் ரசிகர்கள் என்னாவான் உற்சாகமாக இருப்பான். நீங்கள் படத்தில் ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு டைலாக் வச்சுட்டு போகணும், ஏமா சும்மா சும்மா என்ன நோண்டுறீங்க, நான் என்ன பசாமல் என் வேலையை பார்க்க விடுங்கம்மா அப்படின்னு கதாநாயகியை பார்த்து முத்து படத்தில் பேசுவார். அப்போ தான் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஒரு உரசல், உடனே அது ஜெயலலிதாவை பார்த்தே அவர் சொன்னதாக நினைத்து விசிலடிப்பாங்க. இந்த வசனம் எங்கே இருக்கணும், படத்தில் இருக்கணும், நான் வருவேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, எப்போ வருவான் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான். இப்படிலாம் வைத்தால் தான் ரசிகர்கள் நினைச்சுவான், விசிலடிப்பான், தேட்டருக்கு வருவான், படம் ஓடும், படம் ஓடினா தான் அடுத்த தயாரிப்பாளர் வருவார். ஸோ இவ்வளோதான் லாஜிக். நான் இதை குறை மதிப்பீடாக கூட சொல்ல, இது அவருடைய உத்தியாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் யார் உசாராக இருந்திருக்கணும், யார் விவரமாக இருந்திருக்கணும், ஏன் அண்ணன் தம்பி, நீங்கள் அவர் வீட்டு வாசலில் போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு முடிவு பண்ணுறாங்க ஒருத்தர், அவர் பிறந்தநாள் இப்போ வருது, சமீபத்தில் முடிஞ்சுது, இன்னும் 4 தேர்தல் வருது, உள்ளபடியே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற முடிவு இருக்கக்கூடிய தலைவன் தன்னுடைய பிறந்த நாளுக்கு எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பான், அந்த தலைவன்
அவர் வீட்டு வாசலில் உட்காந்து ஒரு அம்மா அழுது, தலைவா தலைவான்னு கண்ணீர் விட்டு அழுது. வெளியில் வந்து ரசிகர்கள் கூட பார்க்கல. நான் திருப்பி சொல்ல அவரை குறை சொல்ல, அவருடைய உடல்நிலை அவரால் யாரையும் பார்க்க முடியாது. அப்போ ஏன் சொல்கிறீங்க, ஏன் இந்த நம்பிக்கையை விதைக்கிறீங்க? இன்றைக்கி நான் கேட்கல இந்த கேள்வியை. அவரோடு பயணித்த அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி கோபத்தினுடைய வெறியில் உச்சத்துக்கு போய் ரோட்டில் போட்டு அவரை கொண்டாடி, அவருக்கு பால் ஊற்றின, அவருடைய கட்டவுட்டுக்கு பால் ஊற்றின அதே தொண்டன் அவர் கட்டவுட்டை கீழே போட்டு எரிக்கிறான். என்னை ஏமாற்றிட்டாருங்களா? இன்றைக்கி இன்னொரு தொண்டம் பேசுனா, நான் வந்து என் பொண்டாட்டி பிள்ளை நகையெல்லாம் அடகு வச்சேன் தலைவா, நீ இப்படி பண்ணிட்டே தலைவா அப்படிங்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்கள், ரஜினி ரசிகன் மணல்லேருந்து பேசுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க கட்டின பொன் மனைவி எவ்வளோ கேள்வி பேசியிருப்பாங்க தெரியுமா, அந்த ரெண்டு நாள் அவங்கள என்ன அவங்க தலைவர் வாரினார், நான் தான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். ஸோ இதை ரஜினிகாந்த் அவர்கள், திரைக்கலைஞனாக நாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அவரை நம்பிய அவரை வாழ வைத்த தெய்வங்களான அவருடைய தொண்டர்களுக்கு இதை செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். இப்போ ரஜினி ரசிகர்களோட திருப்பி உங்களை வம்பில் இழுத்து விடுற மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு மீடியா அட்டென்ஷன் வந்து கிடைக்கும், ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து லைம் லைட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம், அதுக்காக இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பட்சத்தில் நேற்று வந்து அறிக்கையில் நிறைய விஷயங்கள் வந்தது இல்லையா, அது காரணங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். அப்போ அந்த காரணங்கள்லாம் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் நேற்றே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும்னா, அப்போ நேற்று வந்ததெல்லாம் போயின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அந்த அறிக்கையில். அதெல்லாம் நான் அந்த மாதிரி எடுக்க வரும்போது அவர் உடல்நிலை வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உடல்நிலையை வைத்து அதை சொல்லணுங்கிற இடத்துக்கு ரஜினி நகர்ந்துக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன், அப்படி நான் வந்து சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த உடல்நிலை ஒரு மாதத்திற்கு முன்பும் தான் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு தான் நம்புகிறேன். நீங்கள் நீங்கள் நான் என் உயிரை பணம் வச்சு வேணாலும் வருவேன்னு சொல்லிட்ட பொழுதே உங்களோட உடல்நிலை இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் குறைந்தபட்சம் அப்போவே சொல்லியிருந்தால் கூட இவ்வளவு சோர்ந்திருக்க மாட்டார்கள் உங்கள் தொண்டர்கள் ரசிகர்கள். நீங்கள் அப்போ என் உடல்நிலை இப்படி தான் இருக்குது, ஆனாலும் நான் வருவேன், என் உயிரை பணம் வச்சு வருவேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து பின்வாங்கும் போது அவன் என்ன ஆயிடறான், அப்செட் ஆயிடறான் அந்த ரசிகன். அதுதான் சொல்கிறேன், இந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எங்களோட உங்களுக்கு தான், உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் நன்கு தெரியும். அப்போ நீங்கள் 2017லேயே, இப்போ 2017 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான், 2017லேயே அவருக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் ஆயிருந்துச்சு, உடல்நிலை இவ்வளோ சிக்கலுச்சு. அப்போவே நீங்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்டுக்கலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க, என் உடல்நிலை எப்படி இருக்குது, நான் அரசியலுக்கு ஆரம்பித்தா எல்லாரையும் வெளியில் போய் பார்க்கணும், போகலாமா நான் செய்யலாமா, நீங்கள் மருத்துவர்கிட்ட ஒருவேளை ஆலோசனை கேட்டிருக்கலாம், அதெல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்போ சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் சொன்ன காரணம் பொருத்தமற்ற காரணம், பொய் காரணம் நான் சொல்ல மாட்டேன், காரணம் சரி, நீங்கள் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தீங்களே ஏற்கனவே, அந்த முடிவுக்கு இந்த காரணத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அந்த கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ என்னென்னா, தமிழறிவி மணியன் ஐயா அவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி நிறைய பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அவங்கள வந்து ரஜினிக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவர் வந்தால் சொசைட்டியை மாற்றிடுவார், சிஸ்டம் சரி பண்ணிடுவார்ன்ற அளவுக்கு அவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு. இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் நம்பிக்கை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இப்போ தப்பு நடந்துருச்சு, ஆமாங்க நாங்கள் நம்பி உங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொன்னோம், ஆனால் இப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சு, நான் தப்பு பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அது இருக்கணுமா அந்த அக்கௌண்டபிலிட்டி? இல்லை இல்லை, அந்த இடத்துக்கு தட் மீன்ஸ் இப்போ தமிழர் யூனியன் வந்து தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு கூட்டு வந்தார் நான் சொல்ல மாட்டேன். ரஜினிகாந்த் 96லேருந்தே அரசியலில் பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அவர் வரப்போகிறேன் என்று சொன்னபோது 2017 சொல்கிறார். தமிழறிமணியன் போன்றவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை அவர் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க, ஈடுபடுறாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லிட்டார், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நாலு விதமாக பேசுவாங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ண விரும்பல அப்படிங்கிறத சொல்கிறார். தமிழறிமணியன் போன்றவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சொன்னாங்க, இதற்கு முன்பும் நான் பொது வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் இடைபெறுகிறேன், இனி வரவே மாட்டேன்னாங்க. அந்த வாக்குறுதியை சொன்ன பிறகுதான் அவர்கள் ரஜினிகாந்துக்கான அரசியல் களத்திற்கு வந்தார்கள். ரஜினிகாந்த் இவ்வாறான ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்பதற்காக தமிழர்மணியெல்லாம் வந்து திறந்த மனதோடு வருத்தம் தெரிவிக்கணுங்கிறதெல்லாம் உச்சம், அது தேவையற்றது. தமிழர்மணியை வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் தமிழர்மணியின் எதற்காக வந்து விளக்கம் சொல்லலாம், வருத்தம் தெரிவிக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த வரும்ல, என்னை விட வயதில் மூத்தவர், ஆக சிறந்த அறிஞர், கற்றவர், நம்ம வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்புறதுக்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் பேச முடியாது, அது வேறு. ஆனால் அவர் அவருக்கு கேட்க விரும்பக்கூடிய கேள்வி அல்லது அவரிடம் முரண்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, நீங்கள் காமராஜர் வழியில் வந்தவர்னு ஒன்று சொல்கிறீங்க, உங்களை நீங்கள் காமராஜரால் பாராட்டப்பட்டவர்னு சொல்கிறீங்க, அந்த அரசியலுக்கு ரஜினிகாந்த் தகுதியானவர் என்று நீங்கள் எந்த இடத்துல முடிவு செய்தீர்கள்? அதுதான் கேள்வி.
இந்த மண்ணினுடைய பிரச்சனைகளுக்காக, இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ரஜினிகாந்த் என்ன செய்திருக்கிறார், என்ன போராட்டங்களை செஞ்சிருக்கிறார், அல்லது எதற்காக மக்களோடு நின்றிருக்கிறார் என்று மரியாதைக்குரிய திரு தமிழறிமோனன் போன்றவர்கள் நம்பினார்கள். அதுதான் கேள்வியை தவிர ரஜினிகாந்த் வரலைங்கிறதுக்காக அவங்க வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை. டெல்லியில் நான் தான் திருப்பி திருப்பிக்கேன், டெல்லியில் இவ்வளோ விவசாயம் போராடிட்டு இருக்கிறான், ரஜினிகாந்த் கருத்து சொன்னாரா? தமிழறிமோனன் போன்றவர்களுக்கு இதில் பார்வை என்ன? அப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு இதெல்லாம் செய்ய ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை சிறு குழந்தை கூட கணித்து வைத்திருந்ததே. அடுத்த மாதம் இதை சொல்ல போகிறாருங்கிறத ஒரு சாமானிய பத்திரிகையாளன் நான் கணிச்சினேன். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட தமிழறிமணியன் அவர்கள் எங்கு இதை யூகிக்க தவறினார், எங்கு ரஜினிகாந்தை நம்பினார்? ரொம்ப சாதாரணமாக தான் அதை பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட என்டாஸ் பண்ணுறேன். இந்த விஷயம் ரொம்ப சிறந்த விஷயம், இது நல்ல விஷயமா இருக்கும்னு நான் என்டாஸ் பண்ணுறேன், நான் நம்பி என்டாஸ் பண்ணுறேன். ஆனால் அது அந்த மாதிரி இல்லை, நான் சொன்ன விஷயம் இல்லை, அது நல்ல விஷயமாக இல்லைன்னு நிரூபணமாக இருந்தால் இவர் ஒருத்தன் தெரிவிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, இவர் நேர்மையான ஆட்சியை தருவார் என்று தமிழறிமணியன் சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, அந்த ஆட்சி நேர்மையற்ற ஆட்சியாக இருந்தால் நான் நேர்மையான ஆட்சி தருவார்னு சொன்ன மன்னிச்சுக்கு தமிழறிமணியன் சொல்லலாம். அப்படி பார்த்தா நீங்க தமிழறிமணியன் எதற்குத்தான் வருத்தம் தெரிவிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு கட்டமைத்ததில் தமிழறிமணியன் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. 2014 தேர்தலில் 2014 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது இங்கே மதிமுக பாஜக உள்ளிட்ட அணிகளை வச்சு ஒரு கூட்டணி வச்சாங்களே, தேமுதிக போன்ற அணிகளோடு ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த கூட்டணியில் இரண்டு பேர் இங்கே வெற்றிவிட்டார்கள். பாமக அதில் தான் திரு அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இரண்டு பேரும் இங்கே வெற்றிவிட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக அனைத்து இடங்களிலும் தோல்வியை தெளிவது ஒரு மாற்றணியை தமிழறிமணியன் கெட்டுவதற்கு அன்றைக்கு முயற்சித்தார். அதன் பிறகு பாஜக ஆட்சியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து தமிழறிமணியன் அவர்கள் எதிலும் கருத்து சொல்லியிருக்கிறாரா? என் விவாதங்களிலே சொல்லியிருக்கிறார், ஆமாம் நான் வந்து தவறு செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன், எஸ் பாஜக வந்து நான் இது பண்ணேன், தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து அவர் சொல்லணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ என்னென்னா, ஒரு நேற்று ஐநாதன் அவர்களோட ஒரு பேட்டி எடுத்தோம், அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் அவர் சொன்னார், இந்த விவாதங்கள் நம்ம இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ரஜினியை சுற்றி இந்த பேசும்போது அங்கே எங்கேயுமே மக்கள் நலன் சார்ந்தோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹியூமன் ஆங்கிளே இல்லை அந்த டிஸ்கஷன்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு நம்மளும் ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களால எனக்கே ரொம்ப அவமானமாக தான் இருந்தது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு யூஸுமே இல்லாத அந்த ஒரு இஷ்யூ நேற்று வரேன்னு சொல்லி இன்றைக்கி வரல. ஸோ 3 வருஷமாக பேசினது எல்லாமே ஏறக்குறைய வேஸ்ட்டு தான். இது எப்படி பார்க்குறீங்க? இது 100% ஐயா ஐயனாவின் எழுப்பிய கேள்வி நியாயமான கேள்வி. அதை தான் நான் திருப்பி எழுப்பிட்டு இருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் நடிகராக இருக்கின்றவரைக்கும் இப்போ ஏன் விவசாய போராட்டத்துக்கு விஜய் கருத்து சொல்லலை, ஏன் விவசாய போராட்டத்துக்கு அஜித் குமார் கருத்து சொல்லலை, நம்ம எங்கேயுமே கேட்கல, கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏஆர் ரஹ்மான் எதையும் பேசினாரா, ஐயா இசைஞானி இளையராஜா என்ன சொன்னார், இப்படிலாம் போய் கேட்டுட்ருக்கோமா? அவங்க வேலையை பார்க்குறாங்க, திரைக்கலைஞர்கள் அவர்கள் வேலையை பார்க்குறாரு. ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்களிடமும் திரு கமலஹாசன் அவரிடமும் கேள்வி வருதுன்னா, ரெண்டு பேரும் அரசியலுக்கு வரேன்னு வந்து கமலஹாசன் வந்து விட்டார், ரஜினி வருகிறார், கமலஹாசன் கருத்தை சொல்லிட்டார், பிரச்சனை இல்லை, ஓகே விவசாய மசோதாவில் அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களும் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா 4 மாதத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட போது, இன்றைக்கி இல்லைன்னு முடிவாயிடுச்சு, அப்போ தான் நான் அந்த கேள்வி எழுப்பினேன். நீங்கள் வர்றேன்னு சொல்கிறீங்களே, ஏன் இதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறீங்க, இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது, இங்கே ஒரு மாய பிம்பம் கட்டுறாங்க சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முதல்ல உடைக்கணும். நீங்கள் ஒரு புனித பிம்பத்தை இங்கே யார் மேலே கட்டினாலும் அது ஆபத்து. வந்து ஒருத்தரால் வந்தோடனே எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன், இவர் வந்தால்தான், இவங்க எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, இவர் வரக்கூடாதுன்னு யாரையோ ஒருத்தர் நினைக்கிறாங்க, அவங்க வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டுறது இல்லையா. நீங்கள் அவரளவில் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாருங்கிறத நீங்கள் முதல்ல எங்களுக்கு கொடுங்கிறவாங்க. அவர் சார்ந்த துறையில் அவர் என்ன செஞ்சுருக்கிறார், எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கிறார், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், அப்போ தான் எல்லா பிரச்சனையும் கிளறுது. அங்கே செக்கு கொடுத்து பணம் வரலையா, இங்கே பள்ளிக்கூடத்துக்கு பிரச்சனையா, இங்கே மண்டபத்து பிரச்சனையானலாம் எப்போ வருதுன்னா, இவர் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற போது தான் இந்த சிக்கல்லாம் வருது. அப்போ நான் என்ன கேட்குறேன், திருப்பி எத்தனை நாள் மக்களை இப்படி ஏமாத்துவீங்க? அண்ணாசாரைன்னு ஒருத்தர் இருந்தார், என்ன ஆனார், இன்றைக்கி எங்கே போனார், லோக்பால் மசோதா கொண்டு வரணும்னு உண்ணாவிரதம் இருந்தார், உண்ணாவிரதம் இருந்தவர் என்ன ஆனார், இன்றைக்கி லோக்பால் மசோதா வந்துருச்சா? அப்போ திட்டமிட்டு ஏமாத்தினார். பாபா ராம்தேவ்னு ஒரு சாமியார் இன்றைக்கி மல்டி மில்லியனர் ஆகிட்டார், ப்ராடக்ட் விற்றுட்டுருக்கிறார். கிரண்பேடி போய் உண்ணாவிரதத்தில் தாங்க இன்றைக்கி ஆளுநர் ஆகிட்டாங்க, துணைநிலை ஆளுநர். அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் டெல்லிக்கு, செட்டில்டு. இந்தியா எல்லாம் மாறிடுச்சா? இந்தியாவே மாற்றணும்னு நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, மாறிடுச்சா இந்தியா? நீங்கள் எல்லோரும் பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை செஞ்சீங்க இல்லையா? இதுதான் இங்கே பிரச்சனைங்கிறேன். எல்லாரும் ஒரு முகமுடி போட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கு மறைமுகமாக வேலை செய்வது, இதை கேள்வி கேட்குற நம்மளை நீ யாருக்கும் வேலை செய்கிறேன்னு நம்மளை பார்த்து குத்துறது, இதுதான் ஆபத்து.
இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கேன் என்னென்னா, இங்கே வந்து போலியான ஒரு மாய பிம்பங்கள் வந்து எழுப்பப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? இது வந்து ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த பிம்பம் வந்து பெருசாக இருக்கும்போது நம்ம அதை கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம கவர் பண்ணி அது பப்ளிசிட்டி கொடுக்கும்போது அது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். இதை எப்படி கையாளலாம் நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர் வந்து மத்தள மாதிரி தான், ரெண்டு பக்கமும் அடிதான். நீங்கள் வந்து அதான் சொல்கிறார், ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நேரலை பண்ணிக்கின்ற பொழுது பேசுகிறாருனா நீங்கள் நேரலை செய்யாமல் இருக்க முடியாது. அது மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் இருப்பதே தப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரா, சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், யார் என்ன இஷ்யூக்காக போராடுறாங்களோ அல்லது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்களோ, இஷ்யூ பிரச்சனை மீன்ஸ் ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறாங்களோ, அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் அதை என்ன தான் செஞ்சாகணும், மக்களை கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு செய்தின்னு கொண்டு வந்து சேர்க்குறீங்க, நாலு பேர் திட்ட தான் செய்வாங்க, அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும், அது நம்முடைய கடமை. இன்றைக்கி நான் கமெண்ட் செக்ஷன் படிக்கும்போது ஒரு கமெண்ட் இருந்தது எங்கள் யூடியூப் சேனல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் என்னென்னா, கேப்ரியல் இது வந்து புவர் குவாலிட்டி ஜேர்னலிசம், அதுக்கான காரணம் என்னென்னா, ரஜினிகாந்த் எங்கேயுமே அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லலை, நான் கட்சி துவங்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருந்தது. ஸோ அப்போ இது வந்து ஃபுல் ஸ்டாப்பில் இன்னொரு சாப்டருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இன்னமும் சிலர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஐயோ போனோம், அது நம்முடைய அனுதாபங்களை தெரிவிக்கிறதோட என்ன பண்ணுறது, சாப்டர்லாம் எதுவும் கிடையாது சார், முடிந்தது. அவர் என்ன செய்யணும், அவர் என்ன சொன்னால் நம்புவீங்க? எங்கள் அம்மா சத்தியமாக நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லணுமா, என்னங்க? எனக்கு புரியலை. யாருக்கும் அவர் வாய்ஸ் கொடுக்க மாட்டார். இப்போ அடுத்த ப்ரொடிஷனை நான் வந்து நியூஸ் ஃபோக்கஸ் மூலமாக சொல்கிறேன், 2021 தேர்தலில் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவர் எந்த அரசியல்வாதிக்கும் ஆதரவாக கருத்து சொல்ல மாட்டார். அழித்தரன் அரசியலுக்கு வரலன்னு ஒருத்தர் முடிவு பண்ண பிறகு அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டார், சொல்ல மாட்டாருங்க. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், அதிமுக ஆதரவாக அவர் குரல் கொடுக்காருன்னு வச்சுக்கங்க, திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, நாளைக்கு அவருக்கு சிக்கல். திமுக ஆதரவாக குரல் கொடுக்காருன்னு வைங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, திருப்பியும் சிக்கல். ஸோ ரஜினி வந்து ஒரு செக்யூராக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அவர் யாருக்கும் ஆதரவாக இனிமேல் என்ன செய்ய மாட்டார், குரல் கொடுக்க மாட்டார். அப்புறம் ரஜினி குரல் கொடுப்பார் இனிமேல் தான் இருக்க ஆட்டம்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ரஜினி குரல் கொடுத்ததுனால இன்னைக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாறிடுச்சுன்னு எனக்கு மேலே சொல்லுங்கள், என்ன மாறிடுச்சு? 96 ரஜினி குரல் கொடுத்தவாள் தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுங்கிறதே ஒரு பெரிய மாயை, ரைட்டா? அப்படி ரஜினி குரல் கொடுத்தவாள் தான் அது வெற்றி பெற்றதாக இருந்தால், 2 98 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதில் அதே கூட்டணிக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்தார், ஆனால் அதிமுக 30 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவை அனைத்து தொகுதியிலும் தோற்கடிங்கன்னாரு, பாமகக்கு இமாலய வெற்றி. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கலை. 2001 இங்கே அதிமுக ஆட்சி, 2001 முதல் 2006 வரையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், 2004 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு, அதிமுக படுதோல்வி. ஓகே, எப்படி சாத்தியமாச்சு? ரஜினிகாந்த் குரல் கொடுத்தா திமுக அன்றைக்கி வெற்றி பெற்றுச்சு இல்லையே? 2006 திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாரா? 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அதிமுகவுக்கு குரல் கொடுத்தாரா? 2016 மீண்டும் 2வது முறையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாரே, அதிமுகவுக்கு ஆதரவாக ரஜினி குரல் கொடுத்தாரா? இப்போ அதிமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கின்ற பொழுதே நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது, திமுகவுக்கு ஆதரவாக ரஜினி குரல் கொடுத்தாரா? அல்ல, இன்னும் நான் சொல்லட்டுமா, சமீப உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நடைபெற்ற தேர்தல், 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல், அதில் ரஜினிகாந்த் யாருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்? மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவாக. நதிநீர் இணைப்புங்கிற திட்டம் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நதிநீர் சார்ந்த பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி வாண்டடாக வந்து பேசினார். ஒருத்தர் 10 எதிர்க்கிறது பிரச்சனை, 10 சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படி பார்த்தா மோடி தான் மாவீரன் சொன்னார், யாரேன்னு சொல்லி மோடியை தான் மறைமுகமாக பாராட்டிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட மறைமுகமாக தங்களுடைய தொத்தர்களுக்கு அட்ரஸ் பண்ணார். தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட பாஜக கூட்டணி வெற்றி பெறலையே, ஒரே ஒரு இடத்துல அதிமுக தேனியில் வெற்றி பெற்றுச்சு. ஸோ அதெல்லாம் ரஜினிகாந்துக்கு நல்லாவே தெரியும் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு தாட்டும் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுத்தார். என்னை பொறுத்திருக்க அப்போ எனக்கு வந்த கேள்வி என்னென்னா, ரஜினிகாந்த் எதுக்காக இங்கே நிலைப்பாடு எடுக்கணும்? அங்கே கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ண போது மக்களோட கிரிட்டிசிசமை ரஜினிகாந்த் அங்கே ஓரமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், பட் அவர் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய கிரிட்டிசிசமை ரஜினிகாந்த் வந்து நடுவில் வந்து ஃபேஸ் பண்ணார். அப்போ வந்து ஒரு சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, இப்போ ஒருவேளை இது வந்து ஒரு மீடியா டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இருக்குமோ, இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் வரும்போது அதை ஸ்லைட்டாக மீடியா வந்து மீடியாவை அட்டென்ஷனை திருப்புறதுக்கு, கவர்மெண்ட் சைட்லேருந்து திருப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இது நிறைய பேர் இந்த கேள்வி வச்சுருக்கேன். இல்லை, நான் அப்படி யூகிக்கல, நான் அப்படி நினைக்கல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்படி வந்து மீடியாவினுடைய அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்த் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் பயன்படுகிறார் அப்படின்னு நான் நினைக்கல. ரஜினிகாந்துடைய இயல்பான கேரக்டர் அதுங்கிறது தான் நான் என்னுடைய வாதம். ரஜினிகாந்த் இயல்பிலேயே ஒரு வலதுசாரி மனநிலை கொண்ட ஒரு
நடிகர், ஒரு மனிதர். ஸோ ஸ்டெர்லைட் அப்படிங்கும்போது அவர் தான் சொல்கிறார், எல்லா இடத்துக்கெல்லாம் போராட்டம்னா தமிழ்நாடே சுடுகாடாகிறார். ஸோ அவர் அதை விரும்பலை. அவர் வந்து வேறு ஒரு விதமான மனநில இருக்கிறார். அவர் ஒரு 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 பாரதிய ஜனதா கட்சி, ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவருடைய மனநிலை என்னவாக இருக்குமோ அந்த மனநிலையில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார். நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வரணும், நிறைய ரோடு போடணும், எட்டு வழிச்சாலை அவசியம்னார். அங்கே அவ்வளோ பேரும் இடத்த கொடுக்குறவன் போராட்டிட்டுருக்கிறான். எல்லாத்துக்கும் போராட்டினா நடு சுடுகாட இருந்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சமூக விருதுகள் நுழைந்து விட்டார்கள்ங்கிறார். எல்லாத்துலேயுமே அவருடைய கருத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரைப்படங்களில் தான் வந்து அதெல்லாம் எடுத்து போராடிருக்கார். இயல்பு வாழ்க்கையில் அவருடைய மனநிலை என்பது வேறாகத்தான் இருக்கிறது. ஸோ அவர் அந்த மனநிலையை வந்து வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகின்ற பொழுது வரக்கூடிய எதிர்வினைகளை பார்த்துட்டு அதன் பிறகு கொஞ்சம் என்ன ஆகிறாரு, நம்ம அதான் தொடர்ச்சி நம்ம கேள்விக்கணும். நீங்கள் கொஞ்சம் நமக்கு மக்களுக்கு மறதி அதிகம், மறந்துருப்பாங்க பலதை. காவிரியில் தண்ணீர் விட மாட்டேன், காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கலை வச்சு இங்கே நம்ம விவசாயிகள்லாம் வாழ்வாசாவா போராட்டத்தில் இருக்கும்போது இங்கே ஐபிஎல் தேவையா அப்படின்னு சொல்லி ஐபிஎலுக்கு எதிராக இங்கே ஒட்டுமொத்த தமிழகமும் திரண்டெழுந்தது. ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு, ஐபிஎல் கேன்சல் ஆச்சு, இங்கேருந்து போனாங்க. அப்போது நடந்த இஷ்யூவில் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து தாக்கப்பட்டார். உடனே ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு குரல் கொடுத்தார். யூனிஃபார்ம் போட்டவங்க மேலே கை வச்சிங்கன்னா, எஸ் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு விதத்தில் ஒரு விழுக்காடு கூட ஏற்புடையதில்லை நமக்கும். ஆனால் அதே அடுத்த சில நாட்களில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு காவல்துறையைச் சேர்ந்தவர் எட்டி மிதித்து அந்த கர்ப்பிணி பெண் இறந்து போனார். அப்போ பதில் ஏதாவது சொன்னாரா? ஜெயராஜ் ஃபினிக்ஸுக்கு அவருடைய கருத்து எவ்வளோ நாள் கழித்து அவர் தரப்புலேருந்து கருத்து சொல்லப்பட்டுச்சு? அப்போது இது எல்லாமே கேள்விகள் இந்த இடத்துல தான் திருப்பி திருப்பி ரேஸ் ஆகுது. இப்போ கடைசியாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதுலேயும் உங்களோட ப்ரெடிக்ஷன் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரஜினி அவர்கள் கூட வந்து அர்ஜுனமூர்த்தி அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். ஸோ அவரோட அடுத்த கிட்ட பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் பிஜேபியில் நீங்கள் வந்து சேர்ந்தார். சார், நான் ரஜினிகாந்த் என்ன செய்வார் அப்படிங்கிறத கணிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தாழ்மையோடு சொல்லிக்கிறேன், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலெல்லாம் கணிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிற நபரையெல்லாம் கணிக்கிற அளவுக்கு நான் திருப்பி ரிவர்ஸில் போகணுமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா திரு ரஜினமூர்த்தி அவர்கள் யார் அப்படிங்கிறதே உங்கள் எல்லாருக்கும் இப்போ தான் தெரியும். அஃப்கோர்ஸ் எனக்கும் ரஜினிகாந்த் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அப்படி ஒரு மனிதரே தெரியும். ஸோ அர்ஜுனமூர்த்தியெல்லாம் கணிக்கிற அளவுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணுமான்னு எனக்கு தெரியலை. தமிழ்நாட்டில் ஒரு மீடியா ஒரு செக்ஷன் என்னென்னா, சாணக்கீரை உள்ளே கொண்டு வராமல் வீடியோஸே இல்லாத அளவுக்கு இருக்கு. இப்போ நீங்களும் என்னென்னா உங்களோட அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சாணக்கீரை ஏதோ ஒரு வகையில் உள்ளே கொண்டு வரீங்க ப்ரெடிக்ஷனில். ஏன் அந்த சாணக்கீரை இங்கேயும் உள்ளே வர? ஏன் போய் சொன்னோம் சார், அதுதான் கோவம். நீங்கள் இயல்புலேயே இங்கே இருக்கக்கூடிய, நான் பலமுறை சொன்னது தான், இந்த சாணக்கியத்தனம் என்பதே தமிழ் சமூகத்திற்கு எதிரானது தான். நீங்கள் தமிழ் சமூகம் அது ஒரு தந்திரம் தான். இங்கே நம்ம தந்திரம்லாம் செய்கிறதில்ல, நம்ம நேரடியாக எதிர்த்துன்னு போரிட்டு தான் பழக்கம். நம்ம மறைஞ்சிருந்து தாக்குறது, முதுகலை குத்துறது, இதெல்லாம் இங்கே இருக்காது. அதுதான் நம்மளுடைய பழக்கம் வைங்களேன். பட் இங்கே என்னென்னா, ரஜினிகாந்த் உறுதியாக வருவார்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் நேற்று அவர் வரமாட்டேன்னு உடனே நான் அன்றே சொன்னேன்னு சிலர் கிளம்புறாங்க. என்றைக்கு சொன்னீங்க? ஏன் இப்படி போய் சொல்லணும்? அப்புறம் இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாங்க கவலைப்படாங்க, வெயிட் பண்ணுங்கள், அவர் வருவார். திருப்பி திருப்பி ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது, அல்லது அவர் வந்து வேறு விதமாக இது வந்து எதிரொலிக்கும், நம்ம வேறு ஒரு இது இருக்குது, விரைவில் பெரிய இது நடக்கும், அதிசயம் நடக்கும், அப்புறம் அற்புதம்னு நீங்கள் நல்லா ஏசி ரூமில் உட்காந்து சோக்கா சொல்லிட்டு போயிருங்க சார். எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தம்பி வச்சுங்க ரோட்டில் கடந்து சீரியல் இது பாவம். எனக்கு அந்த ஆத்திரம் தான். நான் திருப்பி திருப்பி எங்கே வரேன்னா, யார் நீங்கள், எங்கேருந்து வந்தீங்க, இங்கே உட்காந்துட்டு இங்கே இங்கே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் போகிறது, என் தமிழ் சமூகம் ரோட்டில் கிடக்குது, இவங்க யாராக கிளப்பி விட்டு போயிடுறாங்க, எங்கேயா உட்காந்துட்டு எதையாக எழுதிட்டு போயிடுறது, பாருங்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக உங்கள் வேணாம், நான் வேறு சில வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது, நீங்கள் உங்களுடைய வசதிகளுக்காகவும் உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் எதாவது பயன்படுத்திட்டு போயிருங்க. அங்கே ரோட்டில் நிற்கிறவங்களாம் யார்? நீ வா வந்து ரோட்டில் உட்காந்து வாட்டர் ஷூட்டு ரஜினிகாந்த் கட்டோட்டுக்கு நீ பால் ஊற்று பண்ணுவியா? நீ பண்ண மாட்டேன்ல. அப்புறம் அங்கே உட்காந்துருக்கிறவங்க யார்? அவங்கள இன்னும் எத்தனை நாள் தான் வதைப்பீங்க? அவங்கள எத்தனை நாள் தான் அவங்க முதுகில் நீங்கள் ஏறி சவாரி செய்வீங்க? இந்த கோபம் தான் ரஜினிகாந்த் அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார், என் உடல்நிலை கருதி. ஆனால் இப்போவும் நான் சொல்லட்டுமா, என் தனிப்பட்ட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் பூரண உடல் தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். உடல் நலத்துடன் அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இந்த உடல்நிலையில் இல்லை, அவர் பூரண உடல்நலத்தோடு இருந்திருக்க வேண்டும், இருந்து தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம். ஏன் அப்படின்னா, அப்போ அவருடைய வலிமை என்ன, வாக்கு வலிமை என்ன என்பதை நாமும் அறிந்து கொண்டிருக்க முடியாது. அது மூடிய கை, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல, அது பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம் நூறாகவும் இருக்கலாம் இல்லையா. உண்மையான ரஜினிகாந்த் அவருடைய வாக்கு வலிமை என்னங்கிறத எல்லோரும் தெரிஞ்சிருக்க முடியும். இல்லைன்னா இப்போ என்னம்மா சொல்லுவாங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், ரஜினிகாந்த் மட்டும் அன்றைக்கி வந்திருந்தார்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எழுதித்தரேன் பாருங்கள், இது அடுத்த உத்தி, அடுத்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இப்படிலாம் பேசுகிறதுல சாணக்கியருக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், கருத்தியல் உடன்பாடு தான், கருத்தியல் உடன்பாடு தான் எல்லாருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தும் சாணக்கியருடைய கருத்தும்
வேறு சில இந்திய தலைநகரத்தில் இருப்பக்கூடிய கருத்துக்களும் எல்லாம் ஒரே வேவ்லென்த்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். சரியா, கருத்தியல் உடன்பாடு, கருத்தியல் உடன்பாடு தாண்டி வேறு ஏதேனும் ஆதாயங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நான் சொல்லலை, நான் அதை சொல்ல விரும்பலை. அப்படி சொன்னால் அதுக்கு நான் வந்து என்ன செய்யணும், ஆதாரம் கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் வந்து சீக்கிரம் வரப்போகுது, அதை விட்டு ஏதாவது ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். திருப்பி திருப்பி அதை சொல்லியிருக்கிறேன் நான், இந்த இதை சொல்கிறதுனால நீங்கள் என்ன திமுக முத்திரை குத்தாதீங்க அப்படிங்கிறத பல முறை சொல்லிட்டேன். ஸோ திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் தான் இது. எது அடிப்படையில் சொல்ல, அதாவது கருத்து கணிப்பு ஏதாவது நடத்துனீங்களா? இல்லை இல்லை, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம், மக்களை பார்க்குறோம், என்ன நடக்கும், என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியுது. ஸோ அது நிச்சயமாக இது ஒன்று. இதை தாண்டி இருக்கக்கூடிய நான் அந்த புள்ளிகளை இணைத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போன தேர்தலில் இந்த ப்ரெடிஷன் ஆக்சுவலி நான் தமிழ் கேள்வியில் சொல்ல வேண்டிய ப்ரெடிஷன், இருந்தாலும் நான் வந்து நியூஸ் ஃபோக்கஸுக்காகவே நான் கூட சொல்கிறேன்னு வச்சுங்க. நன்றி. போன தேர்தலில் எத்தனை விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் திமுக தோத்துச்சு? ஒரு விழுக்காடு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுதே ஒரு விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் நான் சொல்ல சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை நழுவ விட்டது. அந்த ஒரு விழுக்காட்டை பிரிச்சுட்டு போனது யார்? மக்கள் நல கூட்டணி. விசிக்க இரண்டு இடதுசாரிகள், மதிமுக, இவங்கெல்லாம் இப்போ யாரோ இருக்காங்க? திமுக அணியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஓட்டு அப்படியே இங்கே வந்துடும். இப்போ திமுக மனநிலை கொண்டு, திமுக மனநிலையோடு இணைந்து போகக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவர்கள் தான் மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களித்தாங்க. இப்போ அந்த வாக்கு வங்கி சிதறாது, அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இங்கே போயிடும். ஸோ அஇஅதிமுக ஒரு பக்கம், அதிமுகவும் பாஜகவும், பாஜக அதிமுக கூட்டணியில் இருப்பதால் தான் நாங்கள் தோற்றோம் என்று அதிமுகவினுடைய பல முன்னணி தலைவர்கள் ஏன் விவாதத்திலே நேரலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவருடைய வார்த்தை, நான் சொல்லலை. பாஜகவால் தான் தோற்றம் என்பது அஇஅதிமுக நிலைப்பாடு. ஸோ அதிமுகவுக்கு சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் பெரிய அளவில் போகாது, அந்த சிக்கல் அதிமுகவுக்கு இருக்குது. அடுத்தது மக்கள் நல இது மக்கள் நீதி மய்யம் திரு கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் அகைன் யார் ஓட்டத்தை பிரிக்க போகிறாரு? ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனை, அது என்னங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம், இதிலே பார்த்துட்டோம். ஸோ இந்த இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் இதெல்லாம் வச்சு கணக்கு பார்த்திங்க அப்படின்னா, திமுக அணிக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் இது இப்போ பியூர்லி வந்து என்னென்னா லாஜிக் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இந்த லாஜிக் மட்டுமல்ல, ஆமாம் லாஜிக் மட்டுமல்ல, மக்களின் நாடி துடிப்பையும் அறிந்தே சொல்கிறேன். சரி, ஓகே. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ என்ன ஒரு விஷயம், எலெக்ஷன் கிட்ட வர வர நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து கிரவுண்டில் நடக்கும். ஒன்று என்னென்னா, போன தடவை பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆச்சு, இப்பயும் ஏறக்குறைய லைட்டாக இன்னொரு மூணாவது அணிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தெரியுது. கமலஹாசன்லாம் லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாரு, நாளைக்கு திருப்பி இதே மாதிரி டைனமிக்ஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதே பேலன்ஸை இன்னொரு மூன்றாவது அணி கொண்டு வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. என்ன வந்தாலுமே வாய்ப்பு இல்லைங்கிறேன் அப்படின்னு, என்ன வந்தாலுமே வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது நோக்கி நகர்றது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து, இன்னொன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு, பூத் கமிட்டி ஏஜென்ட்லேருந்து ஒன்று ஒன்றும் திமுகவிற்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது பலமாய்ந்தது. கை அப்படிங்கிற சின்னம், கிராமங்கள் தோறும் கை சின்னத்தை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏற்கனவே இவையெல்லாம் அறியப்பட்ட சின்னங்கள், அறியப்பட்ட தலைவர்கள். அப்போது திரு கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புதிய சின்னத்தை அவர் கொண்டு போய் சேர்க்கிறதே பெரிய சேலஞ்ச் இல்லையா. தொடர்ச்சியாக விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியால் கடந்த இரண்டு தேர்தல்களை வந்து ஓரளவுக்கு கடந்த தேர்தலில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ஒரு கணிசமான வாக்கை நிச்சயமாக பெறுவார்கள், அதில் மாற்றுக்கிறதில்ல. ஆனால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களும் இந்த தேர்தலில் அவர்களுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. இதை சொல்கிறதுனால அகைன் திருப்பி அவங்க வந்து ஏதோ இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாய்ப்பை தான் நம்ம விருப்பத்தை சொல்லலை. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வாய்ப்பு ஆட்சியை பிடிப்பது கடினம் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல இல்லையா. இது விருப்பம் இல்லை, இது வந்து யூகம், இதை தான் நம்ம சொல்கிறோம். விருப்பம் அப்படி இல்லை, யூகம் வேறு விருப்பம் வேறு. நான் விருப்பு வெறுப்பின்றி இருக்கக்கூடிய கலையதார்த்தத்தை சொல்கிறேன். அந்த அடிப்படையில் திமுக நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சியாக இந்த அவசரப்பட்டு நீங்கள் ப்ரிடிக்ஷன்லாம் முன்வைக்கும்போது நாளைக்கு இன்கேஸ் நடக்கலைன்னா நான் தான் சொல்கிறேன், பிரேக் ஆகும் இல்லை, நான் நான் சொல்லி தானே சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன். நான் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக எதுவும் சொல்லுவார்னு சொல்லின பொழுது, இது என்னுடைய யூகம், 99 விழுக்காடு இது, ஒரு விழுக்காடு இது மாறலாம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், எத்தனை கருத்து கணிப்புகள் வந்து பெரிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள்லாம் அவங்க கோடி கோடியாக பணத்தை வச்சுட்டு சயின்டிஃபிக்காக மக்கள்கிட்ட போய் நடத்தினார். நான் என்னுடைய எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையில் நான் உட்காந்த இடத்துலேருந்து மக்களை கணித்து, பிரச்சனைகளை கணித்து, இருக்கக்கூடிய கூட்டணிகளை கணித்து நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆசான் டேட். நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் பக்கத்தில் நெருங்கும்போது ஏதேனும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு, ஏதாவது ஏற்பட்டு ஒரு பெரிய இதே நடந்து ஏதாவது மாறிச்சுன்னா
யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது வேற 96 தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த மரணம் அப்படிங்கிறது அதன் பிறகு முடிவுகளே வேறு விதமாக மாற்றியது. ஸோ அதற்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கணிசமான ஓட்டை பெற்றிருந்தார் தான், ஆனால் 96ங்கிறது வேறு விதமான ஒரு முடிவை கொடுத்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுமே கடைசி நேரத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியாக இருக்கலாம், அல்லது தலைவர்களுடைய புதிய வருகையாக இருக்கலாம், வேறு சில சிக்கல்கள் இருக்கக்கூடும். பட் ஆசான் டேட் நான் சொல்கிறது இது 99 விழுக்காடு இதுதான் நடக்கும். இது 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 மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களையும் கூட பேசி ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.